பொதுவாவே பல ஹீரோஸ் படம் வந்தாலும் இவர் படம் வந்தா கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாத்துருணும்பா கட்டாயமா ஃப்ரெண்ட்ஸோட போய் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இவர் படம் இருக்கும்பான்னு இவரோட மூவிக்குன்னு ஒரு ஃபேன் டேஸ் இவரோட மூவிக்குன்னு ஒரு கிரேஸ் எல்லாமே இருக்கு எந்த டேரக்டர் வந்தாலும் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிப்பாசுரன் சும்மா மிரட்டி விட்டுருவாரு இதுல இருந்தே தெரியும் நான் யாரை பத்தி பேசுறேன்னு ஆமாங்க நம்ம தனுஷோட படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அந்த படத்தை பத்தின மூவி ரிவியூ இப்ப பாக்கலாமா யாரடி நீ மோகினி குட்டி உத்தம புத்திரன் மாதிரியான படங்களை டைரக்ட் பண்ண மித்ரன் ஆர் ஜவஹர் டைரக்ஷன்ல உருவாகி இருக்க படம் தான் திருச்சிற்றம்பலம் தனுஷ் நித்யா மேனன் பிரியா பவானி சங்கர் பிரகாஷ் ராஜ் பாரதி ராஜானு பலரும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு தானே கேக்குறீங்க அப்பா நீலகண்டன் பிரகாஷ் ராஜ் மேல கோபத்தினால படிப்பை பாதியிலே நிறுத்திட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம ஃபுட் டெலிவரி பாயா வேலை செஞ்சுட்டு வராரு திருச்சிற்றம்பலம் நம்ம தனுஷ் வீடு வேலை அவரோட வழக்கமான சுழலோட்டத்துல சோகத்தையும் வலியையும் மகிழ்ச்சியும் பகிர்ந்துக்கிற ஒரு பெஸ்டினா அது சோபனாவான நித்யா மேனன் இப்படியான திருச்சிற்றம்பலத்தோட வாழ்க்கையில சில பல காதல் குறுக்கிட அது கை குடிச்சா இல்லையான்றது மட்டும் இல்லாம வாழ்க்கை அவருக்கு கொடுத்த இன்னொரு சர்பிரைஸையும் சேர்த்து மூவியா இந்த படம் தயாராகிருக்கு பழம்ன்ற கதாபாத்திரத்துல தனுஷ் அழிக்காம நடிச்சு அவரோட அப்பாவை அவன் இவன் அசால்ட்டா நடக்கிறது

தனுஷ் பாரதி ராஜா கெமிஸ்ட்ரிய பாக்குறப்போ யாரடி நீ மோகினி தனுஷ் ரகுவரன் தான் ஞாபகத்துக்கு வராங்க அதே மாதிரி பிரகாஷ் ராஜ் தன்னோட நடிப்புல வழக்கம் போல அசத்திட்டாரு குறிப்பா தனுஷ் கூட கான்வெர்சேஷன் குற்ற உணர்ச்சியில கூணி குறுகிறதுன்னு அடக்கலம் பண்ணிருக்காரு ராஷி கண்ணாவுக்கு சின்ன ஸ்பேஸ் இருந்தாலும் பிரியா பவானி சங்கருக்கு அது சுத்தமா இல்ல எதுக்காக இந்த கேரக்டர்னே தெரியல எல்லாரையும் விட படத்துல ஸ்கோர் பண்ணிருக்கிறது நித்யா மேனன் நடிப்பு ராட்சசி தன்னோட முட்ட கண்ணால கியூத் சிரிப்பால கொஞ்சம் குரலால திகட்டாத நடிப்பால படம் பாக்குற எல்லாருடைய கண்ணையும் மனசையும் கட்டி சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஷிப் பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் கூட வந்து சண்டை போடுறது பாரதி ராஜா கிட்ட உரிமையா பேசுறதுன்னு மனுஷன் நடுப்புல மெர்சல் காட்டியிருக்காங்க கேர்ள் பெஸ்டிக்கான அர்த்தத்தை கொடுக்குது நித்யா மேனனோட நடிப்பு கண்ணாலே பேசினால் நான் என்ன செய்வேன் அப்படின்ற பாட்டு உண்மையாவே நித்யா மேனனுக்கு ராஷிகண்ணா பிரியா பவானி சங்கர் கதாபாத்திரம் அதிகாரியா அப்பாவா அப்பாவுக்கு பையனா மட்டும் இல்லாம சில நம்ம செலுத்த வைக்கிறாரு பிரகாஷ் படத்துல சில இடத்துல வேலை இல்லா பட்டதாரி யாரடி நீ மோகினி சாயல் துரத்திக்கிட்டே போறது உணர முடியுது குறிப்பா தனுஷோட அப்பா கேரக்டர் மறைந்த நடிகர் ரகுவரனை நினைவூட்டுது தனுஷன்றதுக்காக அவருக்கு பில்டப் காட்சிகள் வைக்காம முடிஞ்ச அளவுக்கு கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து யதார்த்தத்தோட படமாக இருக்க விதத்துல இது ஒரு நல்ல மூவ் பாரதி ராஜா தன்னோட காதல் கதையை சொல்றது தாத்தா பேரன் ரெண்டு பேரும் சரக்கு அடிக்கிறது சிங்கிள் ஷாட்ல தனுஷ் பேசுற வசனம் நித்யா மேனன் தனுஷ்கான பாண்டிங்னு படம் முழுக்க ரசிக்கவே நிறைய முடியுது நடுவுல மேகம் கருக்காதா பெண்ணே பெண்ணே தாய் கிழவி பாட்டுக்கு அவரோட குரல் மூலமா கூடுதல் உயிர் கொடுத்திருக்காரு தனுஷ் சந்தோஷ் நாராயணன் குரல்ல தேன்மொழி பாட்டு தனிச்சு தெரியுது அனிருத் திசையில் பாட்டு எல்லாமே ஹிட் எதம் சேர்க்கிற விதமா பேக்ரவுண்ட் மியூசிக்க அப்பப்போ நுழைக்கிற மாதிரி தோணுது ஓம் பிரகாஷ் ஒளிப்பதிவில் கண் பாஷை பேசினால் விஷ்வல் திரைய அழகூட்டுது அவரோட அட்டகாசமான ஒளிப்பதிவை தேவையான இடத்துல மட்டும் கச்சிதமா வெட்டியிருக்காரு படத்தொழிப்பாளர் பிரசன்னா கதாபாத்திரம் ஆழமா எழுதப்பட்டிருக்கு அப்பாவோட பையன் பேசாம இருக்கிறதுக்கான காரணம் பெரிய அளவுல நியாயம் சேர்க்காதது மைனஸ் தான் இதை தவிர்த்து ஒட்டுமொத்தமா பாக்குறப்போ எந்த வித கிரிஞ்சும் இல்லாம ஒரு உணர்ச்சிகரமான பொழுதுபோக்கு படத்தை எளிமையாவும் யதார்த்தமாகவும் பதிவு செய்யறது எப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க படம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா தமிழ்ல ரசிக்கும்படியான ஜனரஞ்சக சினிமாவா வெளியாகி இருக்கிற திருச்சிற்றம்பழம் படத்தை கண்டிப்பா தேட்டர்ல போய் பார்க்கலாம்